லாரி பாடிங்களா போங்கடா ऊत्रा ओया
ஏய் ஊத்ரா பை கறே ஏயா எல்லி வெட்டனா அவன் எல்லி கறனா என்ன விஷயம் மைசூர் மாணிக்க வீடுது என்னமோ மைசூர் மகாராஜா வீடு கேக்குற மாதிரி கேக்குற சமையல்கார மாணிக்க வீடு தானே இப்படி போ கல்யாணம்னா முன்ன பின்னதா இருக்கும் நமக்குள்ள பேசி தீத்துக்குவோம் ஆமா நீங்க என்ன போடுவீங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான் எங்க வசதி இருக்குங்க உங்க வசதி எப்படி என்ன கேட்டா மைசூர் பாக்க தான் போட முடியும் அப்படினா ஒரு 400 மைசூர் பாக் போடுங்க கருப்பே 400 மைசூர் பாக்க அளவு சொல்ல 2 கிலோ கடலை மாவு 4 கிலோ டால்டா 4 கிலோ அஸ்கா அது என்னங்க அது மாவு கம்மியா இருக்கு அஸ்கா அதிகமா இருக்கு 2 கிலோ மாவுக்கு 1 கிலோ அஸ்கா கூட போடலாம் ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது கல்லால தான் உடைக்கணும் யாயா கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா சரக்கு மாஸ்டரியா மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு தண்ணி பட்ட பாடு சரி சரி பேசிட்டே இருந்தா எப்படி அட்வான்ஸா கொடுங்க எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கிறது காலையிலயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா இவரான்ட அட்வான்ஸ் வாங்குனியா ஆமாப்பா காலையில வாங்குனே வாங்கி உன் புள்ள வேணு கிட்ட கொடுத்துட்டேன் வேணு இதோ வந்துக்கினே இருக்கிற நைனா சரக்கு போறது நானு அட்வான்ஸ் வாங்குறது நீயா நீ அட்வான்ஸ் வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன் மார்வாடி கிட்டயா எதுக்கு வேணே பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க தண்ணி எல்லாம் கட்டாக்குது கடாயை தான் கொஞ்சம் துருப்பிடிச்சுக்குது சேட்டு இது நியாயமா வட்டி வாங்குறிய சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா நீ வேற அவர் அவர் சாமானத்தையே தொலைக்கிறது இல்ல நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா தூக்குனே வேணே சினிமாவை நினைச்சின்னு எல்லாம் இங்க வேலை செய்ய கூடாது அப்பா அம்மா வர வீட்டோட சரி தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி இங்க நான் மாஸ்டர் நீ தொழிலாளி சாம்பார்ல உப்ப கொட்டு ஏனைனா எத்தனை கை உப்பு போடுறது என் கைனா ஒண்ணு உனக்கு ரெண்டு போடு நைனா கைக்கு இது நம்ம கைக்கு இது பொது ஐயோ வேணு நான் வேற ரெண்டு கை உப்பு போட்டேன்னு அண்ணே நானும் என் பங்குக்கு மூணு கை உப்பு போட்டேன்னு ஏண்டா கைக்கு கைக்கு உப்ப போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா சரி சாம்பார்ல கொஞ்சம் தண்ணிய ஊத்து அண்ணே நானும் என் பங்குக்கு தண்ணிய ஊத்திட்டேன் கவலைப்படாத மேலோட எட்டா ரசம் நடுவுல எட்டா சாம்பாரு கீழோட எட்டா கூட்டு வேணே குறிப்பா இத கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட மட்டும் சொல்லிடாத தின்றா ராஜா உனக்கு இல்லாத உன் பையன் சாப்பிடறதுக்கான மைசூர் பாக்கு செய்ய சொன்னேன் குடுறா குடுறா நீமே கொடுக்க மாட்டாங்க மைசூர் பாக்கு இது பொறு ஒரு ஐடியா பண்ற இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க பாயாசத்துக்கு அண்டாவை நைனா பாயாசத்துக்கு அண்டாவை ஜாஜி இப்ப என்ன பண்ணும் கொதிக கொதிக்க சுட்ட நீ எட்டு அதுல ஊத்து பால் எங்க அது அங்க கொதிக்குது கொதி கொதிக்க தண்ணியும் கொதி கொதிக்க பால் எட்டு அதுல ஊத்திட்டு கப்பல் மூடு இல்லன்னா ஆவி போடும்
பாத்திரம் எங்கம்மா குழந்தைய கிட்டிட்டு நான் குழந்தைய மடியிலே உட்கார வச்சிருக்கறப்பா அந்த கதியே இங்க வாணா முதல்ல போய் டீ எடுத்துன வா இல்ல குழந்தைய ஊட்டிட்டு நீ மட்டும் பார்த்த பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பாக்குறது அப்போ ஒரு பொண்ணு பையன் படம் பாக்கட்டா நீ வெளிய நில்லு இன்னா பாவம் அந்த அம்மா அவள கெஞ்சறாங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க நீ அனுப்பு நீ என்ன இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தானா டிக்கெட் லாமே உள்ள அனுப்பிச்சு எந்த கழுதையா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க 100 ரூபாய் சொல்லு எந்த கழுதையா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் யோ இன்னையா இது நீ தானே கேட்ட எந்த கழுதை வந்தாலும் டிக்கெட் வேணும்னே கழுதை வந்திருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பியா உள்ள கல்யாணி உள்ள போமா பண்ணிட்டீங்களா என்ன வார்த்தை கேட்டேன் தெரியுங்களா ஏதோ தப்பு பண்ணிட்டான் மன்னிப்பு கேட்க சொல்லணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் முதல் ரீல இருந்து படம் பார்க்கல அத போட சொல்லுங்க டேய் போ போயா போய் போய் போயா அட இங்கே ஓ ஜல்லி கட்டு நாயா தொண்ணூத்தஞ்சு வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டு இருக்கீங்களே என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன் தூரத்து சொந்தமானாலும் மூணாவது தெருவுல சாவு ஊந்துச்சு வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அத நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன் இது என்ன பெரிய பிரமாதம் 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி 60 பேருக்கு ஊத்திரது இல்ல அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி வேலை தள்ள வேண்டியதான் சொல்லி வாயமுள்ள வந்துட்டானுங்க இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன் அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு பெரிய சாவாச்சே நல்லபடியா எடுத்துருவோம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு வேணு இங்க வா ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியல தெரியுமே ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு அங்கிருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு கட்சியில வாழாஜா சின்ன தாத்தா போய் சொல்லிடு வேணு செலவு போவோம் மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்டா கொடுத்துடு இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க ஏன்பா நான் அவங்ககிட்ட எல்லாம் போய் என்னன்னு சொல்லணும்
டேய் நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சின்னு தகவல் சொல்டா ஐயோ புட்டுகிச்சா நல்ல நாணயமான கழுவி பத்தாம் தேதி சீட்டுனா எட்டாம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் இனிமே இந்த மாதிரி கழுவி பிறக்க போறதும் இல்ல பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணம் எல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கல அது நீ சொல்றியா சீட்டு எடுத்து மூணு மாசம் ஆகுது வீட்டு பக்கம் ஆளையே காணோம் இத போய் நான் யார்கிட்ட சொல்றது நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க இத போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன் காப்பி நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன் நல்ல வேளை பண்ண சீக்கிரமா எடுத்துட்ட இருட்டோட வீட்டுக்கு போயிரலாம்னு பார்க்கறேன் அதப்படி வராதவங்க வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது மூணாவது தெருவுல தான் நம்ம வீடு அப்படிங்களா வீடு கொஞ்சம் வசதி பத்தாது ஏண்டா கண்ணு ஓச்சேரில இருந்து நீ கோணையனே வள்ளியடா சொல்லி அனுப்பிச்சீங்களா எல்லாம் அம்ச்சாச்சு வேன் இல்ல போயிரான் அவன் ஓச்சேரில சொல்லிட்டு நேரா பணபாகத்துல வாதார வீட்ல இருப்பா அப்பாடா தில்லுன்னு ஐஸ் போடாத ஒரு சோடா கொடு என்ன கோனையா இப்பதான் வரியா ஆமா வரணும் வரணும் தான் எங்க நேரம் கிடைக்குது கேள்விக்கு ஆசைய பாரு வயசு 95 ஆச்சு பல்லு கூட இல்ல தித்திப்பு காராசே வாயினவா தித்திப்பு காராசே வாயினு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது சரி சரி ஒரு கவலை வெத்தலை கூட அதையும் எடுத்து போய் கொடுத்துடுறேன் எதுக்கு கோர அப்படியே ஒரு கட்டு ஊதுபத்தியா ஒரு பயிர் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு எதுக்கு நடு வீட்டுல வைக்கிறதுக்கு யோ கேள்வி புட்டுகிச்சியா கேள்வி புட்டுகிச்சா இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க நீ என்ன பண்ற இந்த பை இங்க இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும் ஏம்பா எப்ப தகவல் சொல்லி அமிச்சாங்க என்னத்துக்கு வர்றது சரி நீ ஈத்துக்கு நீத்துக்குன்னு வர்றதுக்கு நேரம் ஆகும் சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்துருக்கலாம்ல எவன் சொன்னான் என் புள்ள வேணும் வரல எங்க வந்தான் ஏதோ கேள்வி ஈத்துன்னு இருக்குத நானா பாத்துட்டு போலான்னு இழுத்து இழுத்துன்னு வந்தேன் வயல பங்கு கடைக்காரன் சொன்னான் பதறி போய் ஓடி வர ஒருவேளை அவன் சங்கரம் பாட்டிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலாம்னு இருந்திருப்பான் அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன்னு வந்துட்ட என்னத்த சொல்லி அமிச்சிங்க ஜனத்தையே காணும் எம்மாம்பெரிய சாவு நாலு பேர் குந்தி நிக்கிறோம் நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும் ஒருவேளை நம்ம வேணு நடந்தே போயிருப்பானோ பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க நிறுத்துங்கயா பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணா பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டினு வர போறான் மணரைத்தானே நான் பறித்தது கை முள்ளி மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் நினைத்தது என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்கு
காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது யாருக்காக படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கின்னு பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா ஏன் நான் இல்ல யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் அடிக்கடா சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம் தகவல் சொல்ல போனா இன்னும் வரல பேசாதீங்க அவனே சொல்லட்டும் எங்க போனீங்க நான் தான் கேட்டு நினைக்கிறல நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி நடுவுல அவனே சொல்லட்டும் யாழுற என்ன கணக்கு பாட்டி என் கண்ணில் காட்டாமே தூக்கிட்டீங்களே பாட்டி வேணே இதெல்லாம் வானா இந்த அழற வேலையே இங்க வானா இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது எல்லாம் சாப போகுது அப்ப அழுதுக்கோ இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல போய் சொல்லன்னு யார் சொன்னது நீ யார்கிட்ட போய் சொன்ன ஓச்சேரி கோணசித்துவாட்ட போய் சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் ஏறி கோணசித்துவாட்ட சொன்னியா ஆமா அவர் என்ன சொன்னாரு அதுக்கு அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு அவரு கை கால் எல்லாம் எடுத்துன்னு பேச முடியாம இருக்காரு இப்ப பேசுவார் இரு டாய் கோனே இவரை கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும் டேய் கோணியும் இவன் தான் நொண்டியும் இவன் தான் நீ குழப்பாத தகவல் சொல்ல போனியா இல்லையா என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன் அப்ப நீ போயிட்டு வந்துட்ட மிச்சம் எதுனா வச்சிருப்பிய அது பஸ் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டா இது எந்த பஸ்லடா உமா டாக்கீஸ் முருகன் டாக்கீஸ் தங்கன் டாக்கீஸ்னு போட்டுக்கிறான் டேய் இப்படி பண்ணிட்டியடா நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன கிளாஸ் கேள்வி கேட்பானுங்களே நான் என்னத்தடா பண்றது உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம் வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கேள்வி மேல பாசமா என்ன எத்தனையோ பேர் சாவுறாங்க அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒன்னும் செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது ஆனா வந்தவங்க தான் செத்துக்கினே இருக்கிறாங்க அதனாலதான் நான் சொல்லல எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது என்ன நாயா அப்புறம் ஏன் அவன் சினிமாக்கு போனா ஏன்டா சினிமாக்கு போன பாட்டி சேர்த்த சோகம் தாங்கல அதான் சினிமாக்கு போயிட்டேன் ஏன்டா பாவேனே இப்படி பண்ணிட்டியே இப்படி தான் பண்ணலாமா ஏன்டா நான் செத்தா கூட இப்படி தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாத கூடாத சினிமாக்கு போடுவியா உனக்கு அப்படி பண்ணுனா பாட்டி நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சுக்கிறனோ அவங்களுக்கு அப்படி பண்ணுவேன் அதான் கேட்டேன் Oh, 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 oh
இந்த பாவி பையல அப்பவே சொன்னேன், குழந்தை ரொம்ப அதட்டாகுதான்னு. அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். கம்மன் இருங்க, பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான். அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லண்டா? எதை பார்த்து பயந்த? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அது எப்படி இருந்தது சொல்லு. ரொம்ப நல்லா இருந்து. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கு. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடர். ஐயோ, அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா வாசல்ல இருந்து சுரண்டி கொடுத்துருப்பல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடரே லட்சணமா தான் இருக்கு. சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டல மடிச்சு கொடுத்தனுப்புங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயய்யே, என்ன அது? பவுடர் இல்லங்க, விபூதி. விபூதியா? அம்மா, என்னடி விபூதி? நல்லா தான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணியை காணும். திருவாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு. போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு குழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருகாணிய காணப்பா. ஐயோ, நல்லா தேடி பாருங்க. ராஜா வேணே. என்னப்பா? திருவாணிய திருப்பி குடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா. முத முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி, காசு வேணா குடுத்துறோம், திருகாணிய குடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவருதான் உலகாருங்க, நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா, இங்கதான் வச்ச. உதறி பாருங்கல்ல. என்னங்க ஜன்னல் மூட்டிங்க? தொடங்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன். என்னம்மா இது? ஏங்க கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைன்னா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணே. வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு, சேருதுங்களா? சேரலையே. இந்த அடி உன் திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ, செவத்த மேல வச்சிருந்த என் திருகாணிய காணமே. எப்படி சேரும் கண்ணு? மாணிக்கம், திருவாணிய கொடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே கொடுத்துடுறேன். கொடுத்துருடி என் தங்க பையா. அம்மா, என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய? நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுத்த? அதானே நாயனா, பாட்டி திருவாணிய திருப்பி கொடுத்துரு. வந்துகிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணும கட்டிக்கிற முறை. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு செத்து போயிடுச்சே கிழவி, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்சே, பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ, அதானா? வேணே, பொம்பளைங்கள பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி, இப்ப ஒண்ணும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா, என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே, இவங்கள
நீ இறங்கப்பா, உனக்கு எதுக்கு சரமா? போப்பா, பாத்து நின்னுகடி. அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்களே. முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட். அசத்திர கவலைப்படாதீங்க. அதில்லைங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தின் போது ஜிலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல. பதிலுக்கு நம்ம கைவீச்சை காட்ட வேண்டாமா? காட்டுவோம் காட்டுவோம். அப்ப சொல்ல மறந்துட்டேனே, நம்ம வீட்டு பொம்பளைங்க கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க, அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க. அட நீங்க ஒண்ணு, அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளியே வேலைக்கிட்டு வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, பாத்து செய்யுங்க. பெண்ணு கண்ணே, ராஜா நைனா என்ன பண்ணினுக்குற? முந்திரி பருப்பு வறுக்க போறேன் நைனா. கண்ணே, செவை செவன்னு பொன் முருளா வறுக்கணும். கவனமா பார்த்து கலரு, அப்பதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது எசுக்கு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும். எங்கயோ கவனத்தை வச்சுக்கணும், முந்திரி பருப்பை தீச்சிட்டேடா, இதனால கல்யாணமே நின்னு போடும. வெத்தலை பாக்கு எடுக்கிறதுங்க காட்டிய லங்கைய தாண்டிய கொஞ்சம் பாக்கு கொடு. உனக்குமா? வானா, நல்ல வேலை நீ கல் துறைக்கு வரல. ஆத்துல கண்டி தண்ணிய தந்து விட்டுருந்தான், நீ ஈத்துன வர்றதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துனு போயிருக்கோம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அது சரி, கடை எங்க இருக்குது? சாயந்தரம் அல்லாடு போயிடுவேன். நீ அல்லாடவும் வானா திண்டாடவும் வானா, இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது. 6 மணி ஆகட்டும், காலு தானா போது பாரு, பின்னாலே வா. சரக்கு உண்டு, காரம் எந்த? சரி சரி. ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா. கம்முனு இருந்தா இப்படி ஏதாவது பேசுங்கப்பா. நம்ம சின்ன கோணார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டமான்னு கிடக்காராம். யோ, கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேசிட்டனாரு, நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குங்கறியா? வாய முடியா? நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அது கெட்ட விஷயமாச்சே. ஆமா, அது சரி, இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதே, அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இந்த வருஷம் முடிச்சிடலாம்னு தான் பாக்குறேன். ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. பையன் என்ன பண்றான்? பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா, 500 ரூபாய் கல்லா கட்டுறானா, 100 ரூபாய் மிச்சம் நிக்குதான். என்ன பரவாயில்ல, பையன் எப்படி இருக்கானா? பையன் எப்படி இருக்கான்? பையனை இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். இனிமே தான் பார்க்கணுமா? அப்ப தைரியமா இரு. அப்ப ஹோட்டல் வச்சிருக்கிறவனுக்கு தான் பொண்ண கட்டி குடிப்பீங்க இல்ல? இந்த ஹோட்டல் சரக்கு போறவனுக்கு கட்டி கொடுப்பேன். அப்ப ஹோட்டல் இல்லனா பொண்ண கட்டி கொடுக்க மாட்டாரமா? அட, முதல்ல ஹோட்டல கட்டு, அப்புறம் பொண்ண கட்டு. வணக்கம் பச்சனே. வணக்கம். மணினாச்சு பாத்துக்க. எட்ரா? ஆஹா, எட்ரையா? நினைச்சேன். மணி பார்க்க தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு வாட்ச். பேப்பர்ல என்னென்ன விசேஷம்? படிச்சுக்க.
ஒரு டீ போடுப்பா. ஏங்க வெள்ளையும் ஜல்லியும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது. அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது. வாட்ச் கட்டியிருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது. ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு, எழுதவே தெரியாது. இவ்வளவு ஏங்க? சைக்கிள் வச்சிருக்காரு, ஓட்ட தெரியுமா? அப்ப பொண்டாட்டி? ஐயோ அதுவா? ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க. ஆனா புரியுது புரியுது. இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு. இவருக்கு என்னங்க தொழில்? அரசியல்வாதி தான். அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம். நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடலாம். எதுக்குப்பா கதையை பிடிக்கிற? என் பேரு வேணுங்க. என் பேரு பழகச்சி பச்சையப்ப. ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க, அதுதான் நானும் விரும்புவேன். உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க. வேலை தானே, கவலையே படாத. எனக்கு வேலை இல்லையே தவிர மற்றவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன். உனக்கு எப்படி? விற்கணுமா வாங்கணுமா? கட்டணுங்க. எதை? ஒரு பொண்ணு. அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல. அது இல்லைங்க, ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஓ, ஹோட்டல் கட்டணுமா? எந்த இடத்துல? கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே. யார் இப்ப கலெக்டர்? தெரியலீங்களே. எனக்கும் தெரியல. சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத, விஷயத்தோட புடி. அத பிடிக்கதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன். நல்ல நேரத்துல விலை கேத்திச்சு புண்ணியவதியே. டேய் மல்லு, எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கும் ஒரு நாலு மசால் வடை, ஒரு கப்பு சைனா டீ வை. கூடவே ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு. சொல்ல மாட்டேங்களேன், இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இவர் பேர் பழக்கச்சி பச்சையப்பேன். சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க. நானே கவனிச்சுக்கிறேன் நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் இங்கே வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மற்றவங்களோட ஒரு ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கிருந்தங்க. ஏன் அப்படி? பால்கார உன்னை ஏமாத்துறான். நாளிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு. டிப்போ கொடுத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பாக வந்துடுங்க. அம்மா அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. என்ன தெரியல? சொல்லு, யாருங்க சொல்லு, வெளியில. நான் தாங்க சொல்றேன். நான் தானே? நான் தான், நான் தாங்க வேணும் பால் வாங்குறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்போ ஒரு 4:30 நான் வரேன். டேய், இன்ன ரெண்டு எட்டு வச்சு கட்டா 200 கே. இது பத்தாதே. நீங்களே துண்ணு தித்துட்டா கடையில என்ன நிக்கும்? துண்றதுக்காகத்தான் கடை வச்சதே. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுக்காக வச்சேன். சார் போஸ் வச்சு தொலை. அப்படி ஒன்னும் எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கிறேன். சும்மா குடுத்துறானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏனா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பலகச்சி பச்சையப்பங்கிட்ட பணம் குடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சுட்டு, இல்லைன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப்பிருக்கே? கொஞ்சம் மஞ்சளும் புளும் போட்டாப்பிட்டிருக்கான். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்க இடம் இல்லையே. அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறது இல்லடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காகிதம் வந்திருக்கு. அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே? கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல, அதுக்கு வரி போட்டிருக்கான். எவ்வளவு கட்டணும்? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200. நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். பாருங்க.
ஏண்டா அவன் வந்துருவா வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமே எவனாவது அடிச்சு போட்டுருந்தா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்திருக்கு மேடா. நீ ஒண்ணு கம்னு கட, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சறான் பாரு எந்த தேசியில இருக்கிறான்னு. அம்மாடியா ஏட்னா ஊது வச்சா நாலாம் கருப்புறமும் கூட. ஏமா பேர மேல உனக்கு பாசம் இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கிறேன். ஜிம்பா இன்னும் மூச்சு இருக்கு. அப்ப இன்னும் தொல்லக்குது. வாங்க நான் கூட நினைச்சேன் இந்த பயல்கள் எங்க அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா குட்டி வழக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா பத்து நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போன்றிருக்கு. அட அது இல்லங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏத்தி வச்சாங்களாம். விவரம் தெரியாத பேசாதையா, என்ன கேளு. ஐயப்பன் கோயில் மகர விளக்கே இதான். ஏய், அவர் வந்தவுடனே என்னதான் தேடுவாரு? தள்ளி நில். Thank you.
டேய் காலையில இருந்து ஒரு கிலோ சாக்லேட் சாப்பிட்ட இப்போ அது சொல்றா அந்த வேணை எப்படா பணக்காரனா அது உயிர் போற விஷயம்ங்க அது சொல்ல கூடாதுங்க உயிரே போனாலும் பரவாயில்ல சொல்லுடா நான் பணக்காரனாகணும் அது வந்துங்க சொல்றா அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு அண்ணன் எதிரில வேகமா வந்துட்டு இருக்காரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு அண்ணன் வேகமா வராரு கார் அண்ணா அண்ணா கார் கார் அண்ணா அடிச்சி தூக்கிட்டு மேல அன்னைக்கு மேல போனவர் தாங்க இன்னைக்கு வரைக்கும் கிளறங்களங்க இதாங்க நடந்தது கார் தான் காரணமா இது எனக்கு தெரியாம போச்சே अवंगा அடுத்த கார பாரு ஏய் பெரிய வண்டி வருது லம்பா கடக்கே கடவுளே பணத்துக்காக ஒரு உயிர் அநேயமா போ போதே என்ன வண்டி சோ டேய் என்ன மேன் போலீஸ் மாதிரி தெரியுது வணக்கம் போலீஸ் சார் வாடா யாரும் தெரியாது நான் அரசியல்வாதி சார் சொன்னா கேளுங்க சார் சார் சொன்னா கேளு சார் சார் சரி நான் ஐஜியை பாத்துக்கறேன் ஐஜிய நான் தான்டா அம்மா செக் அவங்கிட்ட கூட்டாம்ச்சியா இன்ன ஆச்சுன்னு கேட்டி அவனே செக் செக் செக்கா அஞ்சு பீஸ் கடலெண்ணையும் ஆறு கிலோ புண்ணாக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காண்டா அந்த செக் இல்லம்மா இந்த பேங்க்ல குடுத்தா துட்டு கொடுப்பான அந்த செக்க சொன்னேன் ஆட இந்த லாட்டரி டிக்கெட் மாதிரி ஒன்னு கொடுத்து வச்சியே அத அது இந்த வாட சுடுற கோட கம்பியில அங்க கூத்தி வச்சிருக்கேன் கோட கம்பியலயா அன்னைக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே அடியா போய் இருந்திருக்கலாம் வணக்கம்ங்க வாங்க 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 உட்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா கொடிய பூச்சின்ங்கறத பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கலாம் தான் வந்தேன் நம்ம பையனா ஓ ஏன் பையன் வேணுமா பார்க்கணுமா அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தோ வந்தானே என்ன விஷயம் தனியா பேசணும்ங்க தனியா நான் பூசா ஒரு ஹோட்டல் கட்டறேன் அங்க ஒரு 11 மணிக்கு வந்து பார்க்க சொல்லு சரி நீ வரல நீ போய் வண்டி அனுப்பு வந்தறேன் வணக்கம்ங்க வணக்கம் வணக்கம் 11 மணிக்கு வர சொன்னீங்களே வர சொன்னல்ல மண்டே போச்சு வேணே வந்துகிறார் பாரு அவரை கொஞ்சம் கவனி டேய் கைலாத்து ஒழுங்கா கொடியே புடுறா கலவை காயறதுக்கு முன்னாடி போட்டாதாங்க காங்கிரீட் காஞ்ச பிறகு போட்டா அது ஜல்லி பார்த்து வேலை செய்ய சொல்லுங்க காசு நான் மரத்துலயே காய்க்குது வணக்கம் டேய் ஒழுங்கா வேலை செய்யுங்க இல்லாம அவனை மொட்டை அடிச்சிருவேன் சொல்லுங்க உங்க கூட தனியா பேசணும் தனியா பேசணும் ஆ நீங்க என்ன பண்றீங்க ஒரு 4 மணிக்கு டேய் நேத்து பூசா ஒரு தோப்பு வாங்கணும் எந்த இடம் சின்ன கோளர் தோப்பு ஆ அங்க வந்துருங்க அங்க பேசிக்குவோம் இந்த பார் எது எப்ப எப்படி மாறனே சொல்ல முடியாது 4 மணி சொல்லிட்டாங்க ஏண்டா என்னடா அது நேத்துக்கு பார்த்த அந்த மரத்துல ஏழு ஏழு இருந்துது இன்னைக்கு ஒண்ணா காண ஆடிங்களா
வணக்கங்க. எதுக்கு அடி அடி வணக்கம் போட்டுட்ட? இன்னைக்கே இதோட மூணாவது கும்பிடா போச்சு. உங்க கூட வந்து தனியா பேசணும். தனியா வந்தா நான் பணமா தர போறீங்க? இல்லங்க. அப்ப நாங்க எதுனா பணம் கொடுக்கணுமா? இல்லங்க. என்னன்னா இது? அவரும் கொடுக்க போறது இல்லையா, நம்மளும் கொடுக்க வேண்டியது இல்ல. அப்புறம் என்ன அது தனியா பேசுறதுக்கு? நம்ம எல்லாம் ஏற்கனவே பேசினதுதான். என்னது? என் பொண்ணு கல்யாண விஷயம். இதுக்கு தான் நான் அப்பவே பணம் எதனா வேணுமான்னு கேட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். பழசே மனசுல வச்சிருந்தா எப்படி? தப்பா சொல்றீங்க. நீங்க தான் பழசு எல்லாம் மனசுல வச்சுக்கின்னு பேசினுக்கிறீங்க. நாங்க இன்ன ரேஞ்சில இருக்கிறோம். நீங்க எங்களை பாக்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது. இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குற, புரியாம கேக்குறீங்களா? இல்ல ஆர்வ கோளாரா? இல்ல பைத்தியம் கீத்தியம் தான் புச்சி போச்சா? என்ன அவரை போய் பைத்தியம் கீத்தியம் சொல்லிட்டு இருக்க? இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணய இஷ்டன். அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு, ஏதோ வந்து கேக்குறாரு, இல்லன்னா வாய முடின்னு போக போறாரு. நீங்க போங்க. என்ன செக்கு ராஜாவே அவுட்டு. ஊத்தி முட்டு வேற ஆட்டத்தை பாரு. ஊத்தி முட்டுவா. Yeah.